Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து 1 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பிளான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பிளானில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பற்றியும், ஸோ இந்த பிளானுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1 ரூபீ பிளான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 100 MB தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டேட்டாவுக்கான ஒரு பிளான் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து 100 MB வந்து கிடைக்கும். இதே நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 GB வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் எல்லா நெட்ஒர்க்லேயுமே வந்து ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் ரொம்பவே என்னடா இவ்வளோ ரீசார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது வந்து அவங்கள மகிழ்ச்சி ஊட்டுற விதமாக வந்து இந்த ரீசார்ஜ் பிளான் வந்து இன்னிலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நாம் இதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஜியோ ஆப்பான மைஜியோவில் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட ஆப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பில் இந்த பிளான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வெப்சைட்லலாம் போய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோட ஆப்பில் ஆனால் மைஜியோ ஆப்பில் மட்டும்தான் இந்த டேப் நீங்கள் போய் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த ரீசார்ஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1 ரூபி பிளான் வந்து உங்களுக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பாப்புலர் பிளான்ஸ் இருக்கும், அடுத்தது நோ டெய்லி லிமிட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அதர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அதர் பிளான்ஸில் தான் வந்து இந்த 1 ரூபிக்கான பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1 ரூபி பிளானில் உங்களுக்கு 30 டேஸ் வந்து வேலிடிட்டி இருக்குது, டேட்டா தான் கொடுக்குறாங்க, 100 MB கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் 10 டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா வந்து 1 மந்த் வேலிடிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பெனிஃபிட்ஸ் வந்து 100 MB ஹை ஸ்பீட் டேட்டா தேர் ஆஃப்டர், அதாவது 100 MB அந்த முடியும் போது உங்களுக்கு வந்து அதோட ஸ்பீடு வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பைனோ போயிட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான், நார்மல் ரீசார்ஜ் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட 1 ரூபி பிளான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜியோ யூஸ் பண்ணுறவங்க இது 100 MB 1 ரூபி கொடுத்துருக்காங்க. இதே நம்ம 1 GB 10 ரூபீஸ்க்கு வந்து நாம் வந்து பண்ணிக்கலாம். மற்ற எல்லா நெட்ஒர்க்கை விடவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளான் தான் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லாமே 20% வந்து கட்டணம் வந்து உயர்த்தியிருந்தாங்க. இதனால் வாடிக்கையாளர்கள் வந்து ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருந்தனால இந்த நிலையை வாடிக்கையாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தான் 1 ரூபாய்க்கான டேட்டா பிளானை வந்து ஜியோ வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 1 ரூபாய்க்கு ரீசார்ஜ் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 100 MB டேட்டாவை வந்து வாடிக்கையாளர் பெறலாம். ஸோ நீங்கள் 100 MB அந்த முடியும் போது உங்களோட ஸ்பீடு வந்து குறையும். நீங்கள் மைஜியோ ஆப்பில் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய்ட்டு ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 10 ரூபாய்க்கு வெறும் 1 GB வேணும் அப்படின்னா நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு 1 GB வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ரீசார்ஜ் அப்டேட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.